அன்னைக்கு நாள் பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வரதுக்கு ட்ரெயின் புக் பண்ணிருந்தேன். போறப்ப பசிக்குமேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பாட பார்சல் வாங்கிட்டு நேரா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. நான் போன டைமுக்கு கரெக்டா ட்ரெயினே வந்து பிளாட்ஃபார்ம்ல நின்னுச்சு. டக்குன்னு வாங்க ட்ரெயின் எடுக்க போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டாங்க. சரினு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா அந்த ட்ரெயின்ல ரெண்டு ஃப்ளோர் இருக்கு, டபுள் டெக்கர் ட்ரெயின் போல. அட என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கே. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினுக்குள்ளேயே ஏறேன். கீழே போனா அடியில ஒரு ஃப்ளோர் போகுது, அங்க போயிட்டு அந்த வழியா ஏறினா மேல ஃப்ளோருக்கு வழி இருக்கு. செம்மையா இருக்குல்ல, அந்த படிக்கட்டை பிடிச்சி மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு நம்மளோட சீட்டை கண்டுபிடிச்சி நேரா போய் உட்கார்ந்தாச்சு. நம்ம உட்கார்ந்தோடனே கொஞ்ச நேரத்திலே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எனக்கு வேற கொஞ்ச நேரத்துல கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை நான் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வந்து கையெல்லாம் கழுவிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போய் உட்கார்ந்துட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடு அங்கேயே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே சாப்பாடு சாப்பிடலாம், தனி சுகம் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வெளியில நின்று காத்து வாங்கிட்டு இருந்தேன். கரெக்டா பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு 6 மணி நேரம் டிராவல். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிட்டு இருந்துச்சு. வெளியில வேடிக்கை பார்த்துட்டே வந்ததுனால ஊர் வந்ததே தெரியல, அவ்வளவு ஸ்பீடா வந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க டபுள் டெக்கர் ட்ரெயின் எல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.